வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது நமது சேனல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அறிவோம் அறிவோம்னு கேபிட்டல் ஆடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் சொல்லுவேன். ஆனால் அது வந்து இப்போ பல பேர் சொல்கிறது எப்படின்னா, அதை வேணாம் சார், அறிவோம்னு எப்படி அடித்தாலுமே வந்துடுது. அரி முருகனுக்கு போடுற ஓம், தமிழில் அடிச்சிங்கன்னா ஆரி முருகனுக்கு போடுற ஓம். ஆங்கிலத்தில் வந்து கேபிட்டல் அடித்தாலும் சுமாரில் அடித்தாலும் கலந்து அடித்தாலும் அரி ஓம் அப்படின்னு அடித்து சர்ச்சு கொடுத்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல் வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா மிக சிறிய விஷயமான தலைப்பு, அதாவது அட்சய திருத்திகை. இப்போ அட்சய திருத்திகை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அட்சய திருத்திகை ஒரு பத்து வருஷம் அல்லது 12 வருஷத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் வந்து நடிகைகளை வச்சு விளம்பரங்களை வச்சு நகைக்கடைக்காரை பூரா உருட்டி அட்சய திருத்தினா அன்றைக்கி ஏதாவது தங்கம் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து அன்றைக்கி கடனை வாங்கிட்டு போய் தங்கம் வாங்குற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க மனநிலை அந்த மாதிரி, அன்றைக்கி வாங்கினா நம்ம என்றைக்கினாலும் வாங்கலாம், காசு பாக்கெட்டில் இருந்தால் என்றைக்கினாலும் வாங்கலாம்ல, இன்றைக்கி வாங்கினா தான் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை உண்டாக்கி விட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபுக்காவது விழிப்புணர்வு உண்டாக்குமேனு பேசினேன். அதாவது நல்லா சொல்ல கேட்டுக்கோங்க, அச்சையை திருத்திய அன்றைக்கு நகைக்கடைக்கு தான் போகணும், நகை தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல அந்த மனநிலையை மாற்றுங்கள். அச்சய திருத்திய ஒரு நல்ல நாள், அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வாங்கினாலும் அது சிறக்கும். அதாவது நகை வாங்கினாலும் சரி, ஒரு சேலை ஒரு பேண்ட் ஷர்ட் அது மாதிரி ஒரு துணி மணி வாங்கினாலும் சரி, அன்னைக்குன்னு வந்து வீட்டுக்கு அரிசி வாங்கலாம், ஒன்றுமே இல்லையா இதெல்லாம் பண்ண முடியலன்னா ஒரு உப்பு, வெறும் உப்பை மட்டும் வாங்கி வச்சுக்கா கூட அது ஒரு மங்களகரமான பொருள். இது மாதிரி உள்ள முடியலையா ஒரு கிலோ சீனி இல்லை கொஞ்சம் மஞ்சள் இது மாதிரி ஏதோ ஒன்று ஒரு மங்களகரமான பொருளை வீட்டுக்கு, அதாவது சீனியாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், உப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் விரும்புகிறக்கூடிய துணிமணியாக இருக்கலாம். அதுக்காக வந்து நகையே வாங்கணும், வெள்ளியே வாங்கணும், அதுவே வாங்கணுங்கிற மாதிரி இந்த விளம்பரத்துக்கு வந்து அடிமையாக்கி ஜனங்களை அடிமையாக்கிறாங்க. தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியில் வாங்க, அது மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. அதில் வந்து நம்பிக்கை கொள்ளாதீர்கள். நம்ம பையில் காசு இருந்தால் எப்போ வேணாலும் வாங்கலாம், திட்டமிட்டு சேமித்து அந்த சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு எப்படி வேணாலும் வாழலாம், கரெக்டாக வந்து வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்தலாம். இன்றைக்கி தான் வாங்கணுங்கிற இதை மாற்றுங்க. அப்படியே உங்களுக்கு மைண்ட் செட் ஆச்சுனாலும் நான் சொன்ன மாதிரி உப்பு அரிசி ஜீனி மஞ்சள் இதில் ஏதாவது நம்ம ஒரு மங்களகரமான பொருளை வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா கூட அந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு செழிப்பானது ஒரு மனநிலை மகிழ்ச்சி தரும். இதை வந்து சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. அதை சொல்லணுங்கிற ஒரு தகவலுக்காக அதை சொன்னேன். வணக்கம்.